உக்ரைனில் கார்கிவ் பிராந்தியத்தில் லொஜோவாயா நகருக்கு வெளியே உக்ரைன் விமானப்படையின் MiG-29 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தும் வீடியோவை ரஷ்ய ராணுவம் வெளியிட்டுள்ளது. ரஷ்ய போர் விமானம் ஒன்று செலுத்திய ஏவுகணை உக்ரைனின் MiG-29 ரக போர் விமானத்தை வீழ்த்தியது. KA-52 ரக ஹெலிகாப்டர்கள் போர்க்களத்தில் புரிந்த சாகசங்களையும் வீடியோவாக ரஷ்யா வெளியிட்டுள்ளது. அந்த தாக்குதலில் உக்ரைன் படைகளின் பீரங்கிகள், கவச வாகனங்கள் நொறுங்கி போயின. போரின் தொடக்கத்தில் சற்று அச்சுறுத்தலாக விளங்கிய உக்ரைனின் ஃபெரக்டர் DP-2 ரக ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் வீடியோவையும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. துருக்கியின் தயாரிப்பான அந்த ட்ரோன்களை ரஷ்யாவின் S-300 PM-2 ஃபேவரைட் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு சுட்டு வீழ்த்தியது. ரஷ்யா தமது ராணுவ தொழில்நுட்ப மேம்பாட்டை பறைசாற்றும் வீடியோக்களை தொடர்ச்சியாக வெளியிட பதிலடியாக ரஷ்ய படைத்தளத்தை குண்டு வீசி தகர்க்கும் வீடியோவை உக்ரைன் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. இவையெல்லாம் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் நிகழும் கொடூரங்களில் ஒரு சில துளிகள்தான். 108 நாட்களாக நீடிக்கும் போரில் இடைவிடாத குண்டுமழைக்கு நடுவேதான் எப்போது வேண்டுமானாலும் உயிர் போகலாம் என்ற சூழலுக்கு நடுவே உக்ரைன் மக்கள் ஒவ்வொரு வினாடியையும் கடக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.